நேற்று நடந்த ட்ரை சீரிஸ் தொடரோட ஃபைனல் போட்டியின் மூலமாக தினேஷ் கார்த்திக் ஒரு நல்ல ஹீரோவாக இருக்காருன்னே சொல்லலாம். கடைசி ரெண்டு பால்ல அவர் அடித்த சிக்ஸர் மட்டும் இல்லை, அந்த கடைசி ரெண்டு ஓவர்களில் தினேஷ் கார்த்திக்கோட அதிரடி தான் நம்ம எல்லோரையும் ஒரு மோசமான பாம்பு டான்ஸ்லேருந்து காப்பாற்றிருக்குன்னே சொல்லலாம். பங்களாதேஷ் டீம் வின் பண்ணுறதை கூட ஏற்றுக்கலாம், ஆனால் அவங்களோட பாம்பு டான்ஸ் தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்கும். தினேஷ் கார்த்திக் தன்னோட வாழ்நாள் முழுவதும் எதிர்பார்க்காத ஒரு தருணம் தான் நேற்று கிடைச்சிது. கிரிக்கெட்டை பார்க்காத கிரிக்கெட்னா என்னன்னு கூட தெரியாத நபர்களுக்கு கூட தினேஷ் கார்த்திக் சில முக்கியமான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு. 14 வருஷம் அவர் பொறுமையாக கற்றுக்கிட்ட 6 விஷயங்கள் நேற்று நடந்திருக்கு. தோனி இல்லைன்னா சேர்த்துக்கலாம், இதுதான் எப்போவுமே தினேஷ் கார்த்திக்கோட நிலைமை. தோனியை விட தினேஷ் கார்த்திக் கீப்பிங்கில் சிறந்தவர்னு நிறைய கிரிக்கெட் ஆர்வலர்கள் கூறியும் கூட தோனியோட தேவை காரணமாக தினேஷ் கார்த்திக்கு வாய்ப்பு கொடுக்கப்படாமலே இருந்துச்சு. ஆனால் தினேஷ் கார்த்திக் கொஞ்சம் கூட மனம் தளராமல் தனக்கு வாய்ப்பு கிடைக்கிற சமயங்களில் கூட விளையாடிட்டு தான் இருந்தார். அதில் சிலருக்கு தான் சரியான நேரம் வரும். தினேஷ் கார்த்திக் போல பொறுத்திருந்து புறக்கணிப்புகளை சகிச்சுக்கிட்டு தன்னோட நேரத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு தான் அந்த நேரம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அது வரைக்கும் சோர்ந்து போகாமல் சரியான பயிற்சி கூட காத்துட்டே இருக்கணும். தினேஷ் கார்த்திக் செஞ்ச 14 வருஷத்தோட பயிற்சி தான் நேற்று வந்த அந்த சிக்ஸர்கள் எல்லாமே. 14 வருஷமாக டிகேக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு நேற்று கிடைச்சிருக்கு. அந்த 8 பால் தான் அவரோட புறக்கணிப்பு எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறதுக்கான கிடைச்ச வாய்ப்பு. வாய்ப்பு கிடைக்காத வழி 7வது வீரராக இறக்கப்படுவதோட அவமானம், புதிய வீரர்களோட கேலி எல்லாத்தையும் உடைக்க ஒரே பால் தான் கிடைக்கும். அதுல சிக்ஸர் அடிச்சாதான் கப்பு வின் பண்ண முடியும். நேத்து கடைசி 2 ஓவர்களில் தினேஷ் கார்த்திக் காட்டின திமிர் உச்சகட்டம். நான் இந்தியன் டீம் பிளேயர், நீ பங்களாதேஷ், நான் இப்படித்தான் அடிப்பேங்கிற தோரணையில வந்த எல்லா பந்தையும் வான வெடிக்க காட்டினாரு. அந்த திமிர் தான் பொதுவா தினேஷ் கார்த்திக் கிட்ட இருக்கிற நடுக்கம். அதுதான் நேற்று ஒரு திமுறாவே வெளிப்பட்டுச்சு. அதுதான் நேற்று அவரோட வைரல் வெற்றிக்கும் காரணம். நேற்றைய போட்டியில விஜயசங்கர் ரொம்பவே மோசமா சொதப்பினாரு. நேற்றைய நாள் அவருடைய நாள் கிடையாது, அவ்வளவுதான். அவருக்கும் ஒரு நாள் கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும். ஆனா தினேஷ் கார்த்திக் அந்த மோசமான சூழ்நிலையை கூட விஜயசங்கரா அமைதியா வழி நடத்தினது, அதுதான் சிறந்த தலைமை பண்பு. கடைசி நேரத்துல கோபப்பட்டு தானும் குழப்பாம நேர்த்தியா அந்த சூழ்நிலையை சமாளிச்சாரு. கடைசி பால்ல சிக்ஸர் அடிச்ச தினேஷ் கார்த்திக் நாகினி டான்ஸ் ஆடல, கத்திக்கிட்டே ஓடல, எதிரணி வீரர்கள்கிட்ட போய் சண்டையும் போடல. ஆனா ரொம்பவே அமைதியா பேட்டை தூக்கி மேல காட்டினாரு. அதுதான் அந்த அனுபவம் மிக்க கொண்டாட்டம் தான் வெற்றிக்கு பின்னால தேவை. வெற்றிக்கு தகுதியா இருக்கும்போது அந்த பக்குவம் தானா வந்துடும். அப்படிப்பட்ட பக்குவம் கொண்ட தினேஷ் கார்த்திக்கு எல்லாரும் இப்ப தங்களோட மனம் திறந்த பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வராங்க. உங்களுடைய பாராட்டுகளையும் தினேஷ் கார்த்திக்கு தெரிவிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.